Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal, Kutram Ningi, Vidaguna Maritra, Atukutti, Tatinal. Masella, Masella, Sutama, Sutama, Tirupunni, Tatinal. Ningi vidaguna maritra attukuttindra thathina pidavage devanukkum navadandavaraga yesu kristuvukkum parisutha aaviyanavarkkum ippozhudum eppozhudum sadha kaalangalilum magimai undairpadhaga naam yavarum devane magimaippaduthumbadiyaga utsagamaga paadi devane thudithu avarude naamathai magimaippaduthuvomaga பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாவுன்னத கர்த்தாதி கர்த்தரே, கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. வெண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்காகவே, பகைஞர்காகவே, மண்ணில் இறங்கி மரித்தீர், நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் மூலகை உம் சாவால் மீதித்தே, உம் சாவால் மீதித்தே, ஜெயித்தடைந்தீர் வெற்றியை, நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. நிர்வென்ற படி நாங்களும் வென்றேறி போகவே, வென்றேறி போகவே, பாரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க, 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 நீர் வாழ்க இயேசுவே. இந்த தொழுகையின் முதல் ஜபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாச செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவை ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரம பிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து, உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமை துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நினைப்பிக்கிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை வாழ்த்தி உலகளாவிய இந்த பரிசுத்த தொழுகைக்கு வரவேற்கிறதுல மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானமும் பரிசுத்தமும் விசுவாசமும் உள்ள என் சகோதர சகோதரிகளே, இந்த பூமியின் நிலப்பரப்பில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய நெஞ்சை வெடிக்க செய்ய நாம் அதிரக்கூடியவர்களாக, பயப்படக்கூடியவர்களாக இந்த பூமியிலே இருக்கிறோம். கடந்த வாரத்தில் நடந்த அந்த பூமி அதிர்ச்சியில் 50,000 மேற்பட்ட மக்கள் செத்து போனார்கள். லட்சோபலட்சம் மக்கள் காயங்களை அடைந்தார்கள். லட்சோபலட்ச வீடுகள் தரைமட்டமாக
அது இடிந்து போனதை பார்க்கிறோம். மனிதர்கள் அந்த இடத்திலிருந்து எப்படி எழுந்து திரும்பி வருவார்கள், அந்த இழப்பை எப்படி சந்திப்பார்கள், அவர்கள் சுகமாய் குடியிருந்த வீடுகளை எப்பொழுது அவர்கள் கட்டி முடிப்பார்கள், ஒரு ஆயுள் காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்களை ஒரே ஆயுள் காலத்தில் மனிதன் இழந்து விடுவதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஏ லைஃப் டைம் பில்டிங் டிஸ்ட்ராய்ட் இந்த எர்த்குவேக். வாழ்நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த வீடு ஒன்றுமில்லாமல் போனது. என் அன்பு சகோதரர்களே, இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள் அங்கு மட்டுமல்ல உலகத்தின் எல்லா பகுதியிலும் எந்த இடத்திலும் உண்டாகக்கூடும். ஒரு நாளைக்கு 400 மேற்பட்ட சிறிய பூமி அதிர்ச்சிகள் உலகத்தில் வந்து கொண்டு தான் இருக்குது. அதை நாம் லேசாக உணர முடியும். ஆனால் பெரிய பூமி அதிர்ச்சிகள் ஒரு பெரிய மலையையே பூமியின் அடியில் புதைப்பதற்கு ஒப்பாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலையில் எல்லாவற்றுக்கும் முன்பாக நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக போதகர்கள் யூ மஸ்ட் ஹாவ் ஃபெய்த், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன் என்ற ஒரு பதில், ஒரு ரெடிமேடு பதில் எப்போதும் நமக்கு ரெடியாக இருக்கும். அதாவது ஆயத்த ஆடை என்பது போல ஆயத்த பதில், எஸ் ஐ ஹாவ் ஃபெய்த் என்று நாம் நினைக்கிறோம். விசுவாசம் என்பது நம்முடைய நினைவா, நம்முடைய யோசனையா, நம்முடைய அறிவா, அது எங்கேருந்து வருகிறது? ரோமர் எழுதிய நிருபம் 10:17 விசுவாசம் எங்கேருந்து வருகிறது, எந்த இடத்துல எப்படி வருகிறது என்ற பதிலை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும். இந்த இடத்துல கேள்வி என்பது குவஸ்டின் என்ற ஆங்கில வார்த்தை அல்ல, ஹியரிங் என்ற ஆங்கில வார்த்தை. கேள்விப்படுதல், அதாவது காதால் கேள்விப்படுதல். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஹியரிங் வி ரிசீவ் ஃபேத். அப்படியானால் விசுவாசம் என்பது காதினால் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது நமக்கு வருகிறது. ஹியரிங் காட்ஸ் வேர்ட் ஹெல்ப் அஸ் டு ரிசீவ் ஃபேத். காதினால் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்கும்போது நாம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங், ஹியரிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அப்படியானால் தேவனுடைய வசனத்தை கேட்காமல் விசுவாசம் வராது. நீங்கள் பார்க்கிற இந்த பைபிளுக்கு அப்பால் உள்ள இந்த உலக ஜனங்கள், இந்த தேசம், அவர்களில் யாராவது ஒருவர், அவர்களுடைய பிரதமரோ மந்திரிமார்களோ ஆட்சியாளர்களோ உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ உலகத்தில் உள்ள எவர்களோ எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் என்னால் நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதில்லை. இது ஒரு கண்டிஷன். ஆதலால் விசுவாசம் கேட்கிறதுனால் வருகிறது, கேட்கிறது தேவ வசனத்தினால் வருகிறது. இந்த ஃபெய்த் என்ற வார்த்தையை நாம் கேட்கும் போதே அதற்கு எதிர்பக்கத்தில் தேவன் இருக்கிறார், மறுபக்கத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். When you hear the word faith, the opposite side God and you are on the other side man. ஆக தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில் விசுவாசம் இருக்கிறது. தேவன் இல்லாமல் விசுவாசம் இல்லை. Without God there is no faith. எபிரேயர் 6:1 கடைசி வரி பாருங்கள். எபிரேயர் 6:1, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். இந்த இடத்துல விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது, தேவனை நமக்கு காண்பிக்கிறது. ஆகவே தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், விசுவாசம் என்பது தேவன் பேரில் வைத்தல்.
சகோதரர்களே, தேவன் இருக்கிறார், அவர் நமக்கு உதவுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற அந்த கருத்தை நாம் அடைவதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11:6 இந்த இடத்துல விசுவாசத்தினுடைய அடிப்படை தன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு பேசப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி நீதிபதியை பார்க்கிறார். தேசத்தில் குடிமக்கள் ஆட்சித்தலைவரை நோக்கி பார்க்கிறார்கள். இந்த உலகம் முழுவதும் எல்லாவற்றையும் வைத்திருக்கிற மனிதர்களை அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் விசுவாசம் என்பது தேவனை நமக்கு காட்டுகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, கவனிங்கள், கூடாத காரியம். ஆங்கிலத்தில் என்ன வந்துக்குதுன்னா, இம்பாசிபிள். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட். அப்படியானால் சர்க்கரை இல்லை, அதற்கு என்ன செய்வது? சர்க்கரைக்கு பதிலாக இனிக்கக்கூடிய இலுப்பை பூவை கொண்டு வரலாம். ஒரு பொருள் இல்லை என்றால் மறுபொருளை நாம் தேடுகிறோம். ஆனால் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை தேடி அதை அடைய முடியாது. ஏனென்றால் விசுவாசம் தேவனை நமக்கு காண்பிக்கிறது. ரெண்டாவது, தேவனை காண்பிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. இந்த காலையில் நம்முடைய அறிவு, நம்முடைய மனம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். யூ மஸ்ட் திங்க் அபவுட் காட். ஹூ இஸ் ஹீ? ஹவு பிக் ஹீஸ்? ஹீஸ் எ இட்டர்னல் காட். அவர் நித்தியமான தேவனாக இருக்கிறார். சகோதரர்களே, மத்தேயு 10:31 படிக்கிறோம், 2 காசுக்கு பெருமானம் இல்லாத அடைக்கலான் குருவி வானத்திலிருந்து தேவனுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று இயேசுநாதர் சொன்னார். சில சமயங்களில் பறவைகள் ஆயிரக்கணக்கில் வானத்தில் பறக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். குட்டி பறவைகள் அதற்கு ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் பெறாது. எப்பொழுதாவது பறந்து போகிற பறவை ஒன்று பொத்தென்று தலையில் விழுந்ததை நீங்கள் பார்த்தீங்களா? அவருடைய சித்தம் இல்லாமல் அந்த பறவை கீழே விழாது. நம்முடைய தெருக்கள் எல்லாம் பறவைகள் கீழே விழுந்து செத்துருக்கிறத நம்ம பார்க்கறது இல்லை. தேவன் அதை பராமரிக்கிறார், அதை விசாரிக்கிறார். ஆகவே அன்பு சகோதரர்களே, God is so mighty. அவர் 7 சமுத்திரத்தையும் தன்னுடைய கரத்தில் ஏந்தி அதை துள்ள செய்கிறார். பூமியினுடைய மலைகளை தலைக்கீழாக புரட்ட செய்கிறார். வட துருவம் தென் துருவத்தில் உள்ள மலை போன்ற ஐஸ் கட்டிகளை உருகச் செய்கிறார். காதேஸ் வனாந்திரம் அதிர செய்கிறது. காடுகள் நடுங்குகிறது. பூமி எங்கும் ராஜாவாகிய தேவன் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். கவனியுங்கள், ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ஒரு இடத்துல ஒரு கண்டிஷனை நம்ம இங்கே பார்க்குறோம். யூ மஸ்ட் பிலீவ் காட் எக்ஸிஸ்ட். 2, யூ மஸ்ட் பிலீவ் காட் ரிவார்ட்ஸ். 2 விஷயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்குதை நீங்கள் கவனிக்கலாம். அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான், விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்கள் வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், உண்டு என்று விசுவாசிக்கிறார்கள், அவர்களுடைய ஜபங்களை தேவன் கேட்டு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மார்க் எழுதிய சுவிசேஷம் 2:12
முதல் 12 வசனங்களில் ஒரு அற்புதமான செய்தியை குறித்து படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களும் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்தார். ஏராளமான ஜனங்கள் அந்த வீட்டுக்குள்ளே மொய்த்து கொண்டார்கள். இடமே இல்லை, அந்த அளவுக்கு உள்ள ஜனங்கள் வந்துட்டாங்க. வழியே இல்லை உள்ளே போகிறதுக்கு, அந்த அளவுக்கு ஜனங்கள் உள்ளே இருந்தாங்க. அப்பொழுது 4 பேர் ஒரு கட்டிலை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த கட்டிலோடு ஒரு மனிதன் படுத்திருக்கிறத பார்க்குறோம். எப்படி அவனை உள்ளே கொண்டு செல்வது வழி தெரியல. அவர்கள் பரபரவென்று அந்த வீட்டின் மேலே ஏறினாங்க. அந்த காலத்து வீடுகள் இந்த மாதிரி சிமெண்ட் கூரைகள் கிடையாது, அது லேசான ஓலைகளோ மரத்துண்டுகளால் ஆனது. அவர்கள் அந்த கட்டல் அளவுக்கு அந்த மேற்கூரையை பிரித்தார்கள். பிரித்து அந்த 4 பேரும் அந்த கட்டிலில் இருந்த மனிதனை இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இறக்கினார்கள். இந்த காட்சி நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சமயத்தில் தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம், நிகழ்ச்சிகளில் பார்க்குறோம், விபத்தில் சிக்கினவர்களை உள்ளே இருந்து எப்படி வெளியே எடுக்கிறாங்க, அல்லது வெளியிலிருந்து எப்படி உள்ளே அனுப்புகிறார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். அந்த காலத்தில் ஒரு கட்டிலோடு அந்த மனிதனை இறக்கிறாங்க. அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, திமிர்வாதக்காரன் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த மொழிபெயர்ப்பு தவறு. ஆங்கிலத்தில் பெராலிட்டிக் என்ற ஒரு வார்த்தை அங்கே வந்திருக்கு. இந்த பெராலிட்டிக் என்ற வார்த்தைக்கு இன்றைய தமிழில் பக்கவாத நோய். இந்த பக்கவாதம் என்பது தலையில் உள்ள மூளை, மூளையில் அந்த ஹை பிளட் ப்ரெஷரால் அங்குள்ள நரம்பு வெடித்துவிடும், இரத்த ஓட்டம் நின்றுவிடும். அப்பொழுது செயல் இல்லாமல் நம்முடைய வலது கை வலது கால் விழுந்துடும். ஒரு கை ஒரு கால் விழுந்தாலேயே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், கூடவே ஒருவர் இருக்கணும். சில சமயங்களில் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போன ஆள் உண்டு. அவர்கள் மனித பிண்டங்களாக தான் இருப்பாங்க. அந்த மனிதர்களால் எடுத்து சாப்பிட முடியாது, உடுக்க முடியாது, அவர்களால் நடக்க முடியாது. அவர்களுக்கு உயிர் இருக்கும், ஜீரணம் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. சகோதரர்களை, இப்படிப்பட்ட மக்கள் ஒவ்வொரு நொடியும் சாவை விரும்புவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கட்டிலோடு உள்ளே இறக்கினார்கள். இந்த காலையில் உன்னுடைய வாழ்க்கையில் கையிருந்தும் வேலை செய்யாமல், காலிருந்தும் வேலை செய்யாமல், எல்லா இருந்தும் அனுபவிக்க முடியாமல் ஒரு அவஸ்தை உள்ள மனிதனாக நீங்கள் இருக்கலாம், உதவியற்றவர்களாக இருக்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்துல, நீங்கள் இருக்கும் அந்த கட்டிலோட இயேசுவண்டை வாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் அவரிடத்தில் வாருங்கள். இந்த கட்டில் அப்படியே இறங்கி வரும்போது அந்த வீட்டில் உள்ள எல்லா மக்களும் அது மேலே பார்க்குறாங்க, இயேசுவும் பார்க்கிறார். பாருங்கள், இதை மார்க் 2:5 வசனத்தில் படிக்கிறோம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இந்த இடத்துல விசுவாசம் பார்க்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். ஜீசஸ் சா தேர் ஃபெய்த். முதலாவது நம்ம கவனித்தோம், விசுவாசம் கேள்விப்படுவதால் வருகிறது, கேள்விப்படுதல் தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டு என்றும், அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தை பற்றி இலக்கணம். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை பார்த்தார். ஹி சா தேர் ஃபெய்த். இந்த இடத்துல விசுவாசம் என்பது ஒரு செயலாக இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபெய்த் இன் ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன ஆபிரகாம், தேவன் சொன்னபடி தன்னுடைய மகனை பலிப்பிடத்தின் மேல் கடத்தி தன் கையிலே கத்தி எடுத்து அவனை பலியாக கொடுக்கும்படி குத்துவதற்கு இறக்கும்போது, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போட வேண்டாம், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றும் நீ விசுவாசம் உள்ளவன் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொன்னாராம். அப்போது ஆபிரகாம்
தன்னுடைய குமாரனை பலிபீடத்தின் மீது கிடத்தினான், அவனை கொல்லும்படியாக தன்னுடைய கையை உயர்த்தினான். அதுவரைக்கும் அவனுடைய விசுவாசம் கிரியையாக தேவனுடைய பார்வையில் இருந்தது. தேவன் அந்த மனித பலியை விரும்பவில்லை. God did not accepted the human sacrifice. God stopped it. ஆனாலும் ஆபிரகாம் விசுவாசமுள்ளவன் என்பதை உறுதிப்படுத்தினான். Abraham was able to prove that he has faith in God. என் அன்பு சகோதரர்களே, இந்த காலையில் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் நடந்தால் அற்புதங்களை காணலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், கடனை அடைக்கலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம், தடைப்பட்டவைகளிலிருந்து விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை காண முடியும். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு விடையாக இருக்கிறது. யுவர் ஃபெய்த் இஸ் யுவர் ஆன்சர். மார்க் எழுதிய சுவிசேஷம் 11:24 கையில் ஒரு பேனா இருக்குமானால் அடிகோடிடுங்கள். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். வீட்டில் அம்மா தீப்பெட்டியை தேடுறாங்க. அப்படி அதனுடைய அர்த்தம் என்னென்னா, ஸ்டவ்வை கொளுத்தணும், அடுப்பை பற்ற வைக்கணும், அதனால் அவர்கள் தீப்பெட்டியை தேடுறாங்க. மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் ஜபம் ஒன்று தான் நம்மை காட்டக்கூடிய இடம், நாம் வாழக்கூடிய இடம். விசுவாசமாக இருக்கிறேன் என்று எதிரில் வருகிற பஸ்ஸுக்கு முன்னால் போய் நின்று பஸ் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது இந்த உலகத்தில் முரண்பாடான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, தேவன் நம்முடைய விசுவாசத்தை எங்கே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். When you are praying, have faith in God. நீங்கள் ஜெபிக்கும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல நீங்கள் காண வேண்டும். You must have faith in God as if you are receiving that which was not in exist. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல எண்ணக்கூடிய ஒரு இறுதியை நமக்கு தேவை. நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவைகளை குறித்து நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஜபங்களை ஊற்றும்போது நாம் அதை பெற்றுக்கொள்வோம். பிலீவ் so that you may receive it. விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 1 யோவான் 5:14-15 ரொம்ப அழகான சிறப்பான அடிப்படை வசனங்கள். இந்த வசனத்தினுடைய கடைசி வரியை பாருங்கள். 14 கடைசி வரி, கடைசி எழுத்து தைரியம். 15 கடைசி வரி எழுத்து அறிந்திருக்கிறோம். இந்த தைரியம் என்பது போல்ட்னஸ், அறிந்திருக்கிறோம் என்பது அவர் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இடத்துல என்ன சொல்கிறார், 14 பாருங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். நாம் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது தேவனை பற்றி நாம் தைரியம் கொண்டிருக்கிறோம். நான் கேட்டால் அவர் தருவார், அந்த நம்பிக்கை. 15 நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்திலே நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு கம்ப்ளீஷனை இங்கே பார்க்கலாம், ஒரு முடிவையே நீங்கள் பார்க்கலாம். அதாவது கண்டிப்பாக நான் அதை வாங்கின்னு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு கணவர் போகிறார். நான் கேட்ட இடத்துல அதை வாங்கிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லிட்டு போனார், அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டார். அந்த மனநிலை விசுவாசத்திலே உங்களுக்கு உண்டாக வேண்டும். யூ மஸ்ட் ஹாவ் சச் அ கான்ஃபிடென்ஸ் அண்ட் போல்ட்னஸ் வித் காட் தட் ஹீ லிசன்ஸ் டு யூ, ஹீ இன்க்ளீன் ஹிஸ் இயர்ஸ் டு யூ.
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அந்த தைரியம். நாம் அவரிடத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த அறிவு, அதுதான் அந்த விசுவாசம். என் அன்பு சகோதரர்களே, படுக்கையோடு கயிற்று, கயிற்றினால் படுக்கையிலே கயிற்றை கட்டி இரண்டு கை கால்கள் விளங்காத அந்த மனிதன் கட்டிலில் கடத்தப்பட்டு கயிற்றினால் இறக்கப்பட்ட போது கிறிஸ்து அதை, அவருடைய விசுவாசத்தை கண்டார் என்று நாம் படிக்கிறோம். விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பைபிளில் போட்டிருக்கு. யாக்கோபு எழுதிய நிருபம் 2:17, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாயிருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய விசுவாசம் செத்ததாக இருக்குதான், செத்த ஒரு பொருளால் எந்த பயனும் இல்லை. அதுபோல விசுவாசம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தாலும் கூட கிரியைகள் இல்லாவிட்டால் அது செத்ததாயிருக்கும். இந்த எச்சரிப்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக, இந்த வசனம் உங்களிடத்தில் பேசத்தக்கதாக, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஞானமுள்ள தகப்பனே, கிரியுள்ள விசுவாசத்தை காண்பிக்கும்படி இந்த காலை எங்களுக்கு ஆசீர்வதியும் உமது பேர் அருளை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்.
தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையே கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.